எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு நீங்க ஒரு வாங்க போற லேப்டாப்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருந்தா உங்களுக்கு டிசைன் வைஸா நீங்க வர்க் பண்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும்ங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினா டெய்லி போஸ்ட் பண்ணி சூட் கொண்டு சேரும். குறிப்பா பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு ஃபீச்சர்ஸ் சொல்ல போறேன். இந்த அஞ்சு ஃபீச்சர்ஸ்மே உங்க லேப்டாப்ல ப்ராப்பரா இருந்துச்சுனா கண்ண மூடிட்டு நீங்க அந்த லேப்டாப் வாங்கலாம். நீங்க லேப்டாப் வாங்க போற இடத்துல எனக்கு அவங்க இந்த லேப்டாப் பிரிஃபர் பண்ணாங்க, இந்த லேப்டாப் பிரிஃபர் பண்ணாங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க. அவங்க வந்து ப்ராஃபிட்ட மைண்ட்ல பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த இதை கேட்கவே கேட்காதீங்க. நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க வந்து அந்த லேப்டாப் இருந்துச்சுன்னு வாங்குவோம், ஓகேங்களா? இப்போ அந்த என்னென்ன விஷயங்கிறத பார்க்கலாம். போஸ்ட் அந்த அஞ்சு விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். ஒன்று வந்து ப்ராசஸர், ரெண்டாவது வந்து நீங்க கிராஃபிக் கார்டு, என்ன கிராஃபிக் கார்டு யூஸ் பண்றீங்க, மூணாவது வந்து உங்களோட ஸ்டோரேஜ் மெமரி, இன்னொன்று ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இன்னொன்று வந்து நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க. இந்த அஞ்சு விஷயத்தையும் நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸர். நீங்கள் யூஸ் பண்ண போகிற ப்ராசஸரில் வந்து ரெண்டு டைப் இருக்கும், ஓகேங்களா? ஒன்று வந்து ஏஎம்டி ப்ராசஸர், இன்னொன்று வந்து இன்டெல் ப்ராசஸர். ஸோ நான் எதை ப்ரிஃபர் பண்ணுறேன்னு கேட்குறேன், இன்டெல் ப்ராசஸர் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்டெல் ப்ராசஸரில் வந்து உங்களுக்கு மூணு டைப் இருக்கும். ஒன்று வந்து i5, ஒன்று வந்து i3 ஜென்ரேஷன், வந்து i5, இன்னொன்று வந்து i7, ஓகேங்களா? இப்போ இந்த மூணில் எதை ப்ரிஃபர் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் பட்ஜெட்டை பொறுத்தது. உங்களுக்கு பட்ஜெட் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து i3 கம்பேர் பண்ணுறப்போ i5 வாங்கிக்கலாம். இல்லை i5 விட எனக்கு பெட்டராக வேணும் கேட்டீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் i7. ஸோ இப்போ i7 வந்து என்ன அப்படி ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாக் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அந்த கிளாக் ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் i5 கம்பேர் பண்ணுறப்போ. அது இல்லாமல் உங்கள் ரெண்டரிங் ஸ்பீடு வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரெண்டரிங்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரெண்டரிங்னா ஒரு பேசிக் டேர்ம் என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து கலர் அடிக்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு ஸ்கெட்சுக்கோ அது கலர் அடிக்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ அந்த ரெண்டரிங் ஸ்பீடு வந்து இந்த i7 ப்ராஜெக்ட் இதில் வந்து உங்களுக்கு ப்ராசஸரில் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இப்போ i7 என்னன்னு கேட்டிங்கன்னா i7 உங்களுக்கு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து டைப் யூ, இன்னொன்று வந்து டைப் ஹெச் டூ. இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா டைப் யூவில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஃபிசிக்கல் ப்ராசஸர் இருக்கும், ஹெச் கியூவில் வந்து நாலு ஃபிசிக்கல் ப்ராசஸர் இருக்கும். இது ரெண்டில் எது வாங்குறது கேட்டிங்கன்னா அது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. யூவும் பெட்டராக தான் இருக்கும், ரெண்டு ஃபிசிக்கல் ப்ராசஸர் இருக்கும், அதுவும் ஓகே தான். இல்லை உங்களுக்கு எனக்கு மணி ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு நல்ல லேப்டாப் வேணும்னு கேட்டிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஹெச் கியூ, நாலு ஃபிசிக்கல் ப்ராசஸர் இருக்கும், ஓகேங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ப்ராசஸரில் வந்து கரெக்டாக இருந்துக்கோங்க, உங்கள் லேப்டாப் ப்ராப்ளம் வருது. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிராஃபிக் கார்டில் உங்களுக்கு வந்து ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து ஏஎம்டி கிராஃபிக் கார்டு, ரெண்டாவது என்விடியா கிராஃபிக் கார்டு. ஏஎம்டியில் வந்து ரேடான் கிராஃபிக் இருக்கும், அதை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் லேப்டாப் தான் எனக்கு, நான் ரெண்டுங்களாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ரேடான் கிராஃபிக்ஸ். பட் நீங்கள் நான் வந்து ஆர்கிடெக்சருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்விடியா, யூ ஷுட் கோ ஃபார் என்விடியா, என்னோட சஜஷன். ஸோ இப்போ என்விடியாவில் வந்து ஒரு எப்படி கேட்குறேன்னா என்விடியாவில் உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கும். GeForce, GTX 1060, 1070, 1080 இந்த மாதிரி டைப்ஸாக இருக்கும். இதில் எப்படி ப்ரோ எனக்கு வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து அந்த 1060, 1070ங்கிற மாதிரி நம்பர்ஸ் வருதுல, அதில் கடைசி ரெண்டு நம்பர் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு நம்பர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெண்டரிங் உங்களோட கிராஃபிக்கோட பவர் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஹையர் நம்பர் உங்களுக்கு 90, 80, 90 இருந்துச்சுன்னா கிராஃபிக்கோட பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அதுவும் உங்கள் பட்ஜெட் பொறுத்த மாதிரி. உங்களுக்கு வந்து எனக்கு வந்து கிராஃபிக்ஸ் நார்மலாக கிராஃபிக்ஸ் இருந்துச்சு, உங்கள் ரெண்டரிங்கில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். உங்களுக்கு யூ கேன் கோ ஃபார் 1070, 1080 நான் ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ யா, இப்போ நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு உங்களுக்கு ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் ரிலேட்டட் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இப்போ நான் மூணாவது சொல்ல போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. உங்களுக்கு ரேம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிற அந்த லேப்டாப்பில் வந்து மினிமமாக எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா மினிமம் அட்லீஸ்ட் 8 GB இருக்கணும். உங்களுக்கு 8 GB, 4 GB இருந்துச்சுன்னா வாங்காதீங்க, 4 GB, 6 GBலாம் வாங்காதீங்க. அது உங்களுக்கு வந்து உங்கள் லேப்டாப்பே ஸ்லோவாக தான் இருக்கும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிடும், உங்களோட ஒர்க்கிங்கே வந்து ஸ்பாயில் ஆகிடும். 8 GB வாங்கிக்கலாம், மினிமம் 8 GB. உங்களுக்கு வந்து காஸ்ட் ப்ராப்ளம் இல்லைனா யூ கேன் கோ ஃபார் 16 GB, 32 GB, ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்ததாக என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களோட ஸ்டோரேஜ், மெமரி ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மெமரி ஸ்டோரேஜ்லேயே ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து SSD, இன்னொன்று வந்து HDD. SSDன்னு கேட்டிங்கன்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ், HDDனா ஹார்ட் டிஸ்க் டிரைவ். ஸோ இப்போ SSDன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மினிமமாக உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் மினிமமாக எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 128 GB இருக்கும் SSD, ஓகேங்களா? HDD எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா மினிமம் 1 TB இருக்கிற மாதிரி லேப்டாப்ஸ் வாங்கிக்கோங்க. ஏன் மினிமம் 1 TB கேட்குறீங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டரிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த சாஃப்ட்வேர்ஸ் அந்த ரெண்டரிங் ஃபைல் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா மினிமமாக 2 GB, 3 GB இந்த மாதிரி ரொம்ப ஹெவி ஃபைலாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப பைலப் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் லேப்டாப்போட ஸ்பீடு ரொம்ப குறைஞ்சிடும், ஸ்பீடாக இருக்காது. ஸோ யூ கேன், நான் ப்ரிஃபரபுளாக என்ன சொல்கிறேன், 1 TB மினிமம் வச்சுக்கோங்க. இல்லை யூ கேன் கோ ஃபார் 2 TB அந்த மாதிரி போயிடலாம், காஸ்ட் ப்ராப்ளம் இல்லை, பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லைனா. அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பிராண்ட்ஸ். நீங்கள் என்ன பிராண்ட்ஸ் வேணால் வாங்கலாங்க, எந்த கம்பெனி வேணால் வாங்கலாம். பட் இந்த இதுக்கு முன்னாடி சொன்ன நாலு விஷயம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கிங் வைஸாக இந்த ப்ராப்ளம் வராது. மோஸ்ட்லி மேக் வாங்காதீங்க. மேக் ஏன் வாங்காதீங்கன்னு சொல்கிறேன்னா
உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லி, லேப்டாப் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்காது, அது இல்லாமல் பெய்ட் சாஃப்ட்வேர்ஸா இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதனால என்னோட சஜஷன் வந்து மேக் வாங்காதீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, இன்னொரு வயசு எப்படி வாங்கலாம் கேட்டீங்க, லேப்டாப் வாங்க கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி நீங்க வாங்குற லேப்டாப் வந்து கேமிங் லேப்டாப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கேமிங் லேப்டாப் ஏன் கேட்டீங்கன்னா, கேமிங் லேப்டாப் நீங்க யூஸ் பண்ற அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்க ஆர்கிடெக்சர் சாஃப்ட்வேர்ஸ்க்கும் கேமிங்க்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதுல இருக்கிற அந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருந்தா தான் உங்களுக்கு இதுலயும் ஒர்க் ஆகுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ப்ரிஃபரபிளா கேமிங் லேப்டாப்ஸ் போயிடுங்க. ஸோ அடுத்ததான் என்ன சொல்ல போறேன்னா, நீங்களே வந்து ஒரு லேப்டாப் ஒரு 3-4 லேப்டாப் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன லேப்டாப் பார்க்கலாம். ஸோ இப்ப நான் ஒரு சில பிராண்ட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், அது என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து ஏசஸ், ஆர்ஓஜி, ஸ்ட்ரிக்ஸ் ஜின்னு சொல்லுவாங்க. இந்த லேப்டாப் நீங்க வாங்கலாம், உங்களுக்கு எல்லா ஸ்பெசிபிகேஷன்ஸுமே நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரா இருக்கும். ஸோ செகண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்எஸ்ஐ சீரிஸ் நீங்க வந்து வாங்கலாம். அது வந்து உங்களுக்கு மோஸ்ட் கேமிங் சீரிஸ்ல வந்து ப்ராப்பரா இருக்கும், எல்லாமே உங்க ஆர்கிடெக்சர் சாஃப்ட்வேர்ஸ்ல எந்த ப்ராப்ளம் வராது. அதுல வந்து என்ன சீரிஸ் கேட்டீங்கன்னா GF75 லேப்டாப் நான் சஜஸ்ட் பண்றேன். ஸோ அடுத்தது என்ன லேப்டாப்னு கேட்டீங்கன்னா ஏசர் ஆஸ்பயர் 7, இந்த லேப்டாப் நீங்கள் வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன லேப்டாப் கேட்டீங்கன்னா டெல் G7 7590, இதுவும் ஒரு கேமிங் லேப்டாப். இந்த லேப்டாப் இந்த 4 லேப்டாப் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ வீடியோ முடிஞ்சிச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க. டெய்லி ஒரு புது வீடியோ பண்ணுறேன், டெய்லி ஒரு 5-10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒவ்வொரு விஷயம் புதுசாக தெரிஞ்சுட்டு இருக்கலாம் இந்த ஆர்கிடெக்சர் ஃபீல்ட்ல. ஸோ நாளைக்கு இது புதுசாக ஒரு ஒரு டாப்பிக்ல உங்களுக்கு மீட் பண்ணுறேன். Stay happy and stay safe.